நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இணையற்ற தலைவர் வருங்கால பாரத பிரதமர் ராகுல் காந்தி அவர்களின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் வைத்து முன்னாள் ராணுவத்தினர் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தி 50 பேருக்கு அரிசி காய்கறி ஊக்கத்தொகை மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமை வகித்து வழங்கினார். சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளும் மருந்து அடிக்கும் சாதனமும் வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் முருகன், மாவட்ட பொது செயலாளர் சொக்கலிங்கக்குமார், மாவட்ட விவசாய பிரிவு தலைவர் ராஜா, மாவட்ட துணைத் தலைவர் வெள்ளப்பாண்டியன், மாவட்ட செயலாளர்கள் குறிச்சி கிருஷ்ணன், ரயில்வே கிருஷ்ணன், கே எஸ் மணி, மண்டல தலைவர்கள் எஸ் எஸ் மாரியப்பன், தச்சை கெங்கராஜ், ஷேக் பக்கீர் மைதீன், மேலப்பாளையம் ரசூல் மைதீன், பாளை மண்டல செயலாளர் பாம்பே முருகன், மாநில விவசாய பிரிவு செயலாளர் வாகை கணேஷ், தென்னம்பாண்டி, தச்சை மாரிக்கண்ணு, சங்கர் செல்வம், தச்சை பாபு, பேட்டை மைதீன், தச்சை பகுதி செயலாளர் கொக்கிகுளம் வாசன் மற்றும் மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது அனஸ்ராஜ், மாவட்ட சேவாதள செயலாளர் மயில் ராவணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாணி தலைமையிலே இங்கே இராணுவ வீரர்களுக்கு முதல் முதலாக உயிர்நீத்த இராணுவ வீரர்களுக்கு மௌனஞ்சலி செலுத்தி அவர்களுக்கும் இந்த நலத்திட்டங்களை எல்லாம் மரக்கன்றுகளை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் அவர்கள் நெல்லை மாநகர் மட்டுமல்ல ஆனூர் எல்லா இடங்களிலும் மரக்கன்றுகளை அங்கங்கே அழித்து அவர்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்ய வேண்டும் ஆகவே விவசாயிகளுடைய பாதுகாப்பு தினமாக கொண்டாடுகின்ற காரணத்தினால் ராகுல் காந்தியின் பிறந்த தினத்தை விவசாயிகள் பாதுகாப்பு தினமாக தமிழர் காங்கிரஸ் அறிவித்த முன்னிட்டு நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பிலே மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவிலே திரு சங்கரபாணி தலைமையிலே இந்த நலத்திட்டங்களையும் விவசாயிகளுடைய பாதுகாப்பு தினத்தில் செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களையும் மறக்கின்ற வழங்கியிருக்கிறேன். விதைகள் திட்டங்கள் மிக சிறப்பாக மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பாக செய்து வருவதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ராகுல் காந்தியுடைய புகழ் உங்க வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.